ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ. அறுவடையை தக்காளியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆடி மாதங்கிறதால காற்று வந்து ரொம்ப பலமாக இருக்குது. இந்த செடியில் வந்து தக்காளி ஒரு கொத்தாகவே இருந்தது. இதை கட் பண்ணுறதுக்கே மனசு வரல, அப்படியே பார்த்துட்ருக்கலாம் போல் தோணுச்சு. தக்காளி பழங்கள் எப்போவுமே என்னோடய ஃபேவரட். ஏன்னா நான் அந்த மாடி தோட்டம் ஆரம்பிக்கும் போதும் முதல்ல வந்து தக்காளி செடியிலேருந்து தான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி என்னோடய டெரஸ் கார்டனில் இருக்கக்கூடிய மற்ற காய்கறிகளை விட தக்காளி பழங்கள் தான் நான் அதிகமாக அறுவடை எடுத்துகிட்ருக்குறேன். தக்காளி செடிகள் வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு கார்டன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தக்காளி செடியிலேருந்து ஆரம்பிங்க, டக்குன்னு வளர்ந்துடும். 1.5 மாதத்தில் வந்து நாம் அறுவடை எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த கண்டெய்னரில் இருக்கிற தக்காளியும் அறுவடை எடுத்துடலாம். இதோட முடிஞ்சுது. இந்த அறுவடை எடுத்ததுக்கப்புறமா இந்த செடியை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது தான். இந்த மண்ணை வந்து காய போட்டு மறுபடியும் வேறு செடி வைக்கலாம். பக்கத்தில் இருக்கிற கண்டெய்னரில் வந்து நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த செடியை வந்து பிடுங்கி எடுத்தேன். மாடி தோட்டத்துக்கு வந்து தக்காளி எடுக்க வரும்போது தக்காளி எடுத்ததுக்கப்புறமா அந்த செடியை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மண்ணை அப்படியே காய விட்டுட்டேன். இந்த மண்ணில் உடனே நாம் செடி வைக்க முடியாது. இந்த மண்ணை மறுபடியும் நம்ம செடி ஊட்டினதுக்கப்புறம் தான் இதில் வந்து செடி வைக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இலைத்தலைகள் போட்டு தான் நான் மண் கலவை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இந்த இதில் காமிக்கிறேன், இந்த மண் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. 3 மாதத்துக்குள்ள, அதாவது 1.5 மாதங்கள்லேயே இந்த மண் வந்து நல்லா மட்க ஆரம்பிச்சிடும். பட் நாம் வந்து தக்காளி அறுவடை வந்து கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் நாம் எடுப்போம். அதுக்கப்புறமா இந்த செடியை பிடுங்கினதுக்கப்புறமா இந்த மண் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இலைத்தலைகள் எல்லாமே நல்லா மட்கி அதுவே ஒரு உரம் மாதிரி ஆகிடும். இப்போ காஞ்ச இந்த செடியை நான் பிடுங்கி எடுத்துட்டேன். பக்கத்தில் இருக்கிற செடியும் பிடுங்கி எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா அதில் வந்து பூச்சி இருக்குது, அதாவது மாவு பூச்சி இருக்குது. இந்த செடியில் வந்து நிறைய அறுவடை எடுத்திருக்கேன். அறுவடையெல்லாம் முடிஞ்சாச்சு. பட் புதுசாக ஒரு தளிர் வளர்ந்ததும் நான் அப்படியே விட்டுட்டேன். பட் அதில் வந்து பூச்சி வர ஆரம்பித்ததால் அந்த இலையெல்லாம் சுருண்டாச்சு. இதில் வந்து இனிமேல் காய்கள் காய்க்காது. அப்படியே காய்ச்சாலும் 1-2 காய்கள் தான் இருக்கும். அதுவும் வளர்ச்சி குறைவான காய்களாக தான் இருக்கும். ஸோ இந்த செடியையும் நாம் ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. இந்த செடியையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மண்ணையும் காய விட்டுடலாம். இந்த மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கையால் தொடும்போதே அந்த சாஃப்ட் வந்து தனியாக தெரியும். அவ்வளோ மென்மையாக இருக்கும் இந்த மண். இலைத்தலைகள் எல்லாமே நல்லா மட்கியாச்சு. இப்போ வெறும் மண்ணாக தான் இருக்குது. அந்த இலைகள் எல்லாமே மண்ணாகவே மாறியாச்சு. ஸோ இதை வந்து தட்டி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த தக்காளி அறுவடையை முடிச்சிடலாம். இந்த கண்டெய்னரில் இருக்கிற இந்த தக்காளி பழங்கள் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சதுக்கப்புறமா இந்த செடியையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மண்ணையும் காய விட வேண்டியது தான். எல்லா தக்காளி பழங்களையும் அறுவடை எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கும். இப்போ இந்த செடியை வந்து நம்ம பிடுங்கி எடுத்துட வேண்டியதுதான். இந்த கண்டெய்னரில் வந்து இன்னும் ஒரு செடி இருக்குது. இது வந்து கிச்சன் வேஸ்ட்லேருந்து வளர்ந்த செடி. மேபி இது வந்து வெண்பூசணியாக இருக்கும், இல்லைன்னா வெள்ளரிக்காயாக இருக்கலாம். ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னொரு கண்டெய்னரில் அதை அழகாக அப்படி நட்டு வச்சிடலாம். இப்போ இந்த பிடுங்கின செடியை நம்ம தூர போட்டுட்டு இந்த மண்ணை வந்து தட்டி காய வைக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு நான் வந்து 2 கண்டெய்னரில் இருக்கக்கூடிய மண்ணையும் நான் தட்டி காமிக்கிறேன். அந்த மண் வந்து அந்த இலைத்தலைகள் வந்து எவ்வளோ மட்கி போயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ ரெண்டையுமே நான் ஒன்றா தட்டி வச்சுருக்கிறேன்.
அடிப்பகுதியில் இருந்து அந்த இலைத்தலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து தேங்காய் நார் வந்து முழுசாக மட்கலை, அது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்குது. பட் அந்த இலைத்தலைகள் எல்லாமே முழுசாக மட்கி மண்ணோட மண்ணாக கலந்துருக்கு. இதே மண்ணில் மறுபடியும் இலைத்தலைகள் கலந்து கொஞ்சம் காய்ந்த மாட்டுச்சாணம் இதெல்லாம் கலந்து அந்த மண்ணை வந்து செறிவூட்டி மறுபடியும் செடி நடலாம். அடுத்ததாக பாவக்காய் அறுவடை. இந்த பாவக்காய் செடியில் இதோடு முடிஞ்சது, செடியே காய ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு காய் தான் இருக்குது. இந்த காயோட இந்த செடியை வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். புது விதைகள் நான் போட்டிருக்கேன், ஆடிப்பட்டத்துக்கான விதைகள் போட்டிருக்கேன், அது முளைச்சிருக்கு. அடுத்ததாக கத்திரிக்காய் வலுதலங்காய் ரெண்டையும் அறுவடை எடுத்துடலாம். பச்சை மிளகாய் செடியில் வந்து வழக்கம் போல் காய்கள் இருக்குது, நாலஞ்சு செடி இருக்குது, எல்லாத்துலேயுமே காய்கள் இருக்குது. தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. அடுத்ததாக புதினா. புதினாவும் நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கிறேன், ஏன்னா அடிக்கடி வந்து புதினா நான் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். என்னோட முந்தைய விளாக்ஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த கூடை வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அப்பப்போ பூ பறிக்கிறதுக்கு இந்த கூடையை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, குட்டி குட்டி தக்காளி பறிக்கிறதுக்கும் இந்த கூடையை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹாப்பியான ஒரு ஹார்வெஸ்டிங். வழுதலங்காய், கத்திரிக்காய், பாவக்காய், பச்சை மிளகாய், தேவைக்கேற்ற மாதிரி புதினா, அதுக்கப்புறமா தக்காளி பழங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.